கால்களில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி வரவேற்பு கொடுத்தோம் பேசினாரு கலைஞ்சு போனாலும் போயிடக்கூடாது இன்னும் ஒன்றரை நாள் தான்
அடுத்த ஒன்றரை நாள் இந்த வேலையை நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 25 நாள் லீவு தான், ஹாலிடே. பொட்டியை நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க மே 3 வெற்றியோட பதவியேற்பு விழாக்கு வந்தா போதும். கண்டிப்பா செய்வீங்களா? மோடியோட அடிமைமா, இதை மட்டும் மக்கள் போய் சேர்த்துருங்க. உண்மையே ஒண்ணு சொல்றேன், அதிமுகவுக்கு விழுற வாக்கு அதிமுகவுக்கு விழுற வாக்கு கிடையாது. ரெட்டலைக்கு விழுற வாக்கு மோடிக்கு விழுற வாக்கு, அதிமுகவுக்கு விழுற வாக்கு மோடிக்கு விழுற வாக்கு. அதை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருங்கம்மா. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல முதலமைச்சர், அவரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா முதலமைச்சரா? மக்கள் தேர்ந்தெடுத்தது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரை. ஞாபகம் இருக்கா? சென்ற முறை ஒரே ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு எழுதணும். பின்ன எப்படி ஒரு முதலமைச்சர் ஆனாரு? முதலமைச்சர் வெட்டி நிலை போட்டுதா? எங்கம்மா வெட்டி நிலை போடுது? சசிகலா அம்மையாரோட டேபிள் சேர் கடையில மட்டும்தான் வெட்டி நிலை போடுது. டேபிள் சேருக்குள்ள பூந்து போய் அந்த அம்மா சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி கடைசி அந்த அம்மா காலையும் கோப்பிட்டாரு. அந்த அம்மா காலையும் கோப்பிட்டாரு. மக்களை பார்த்து மக்களை சந்திச்சு மக்கள் வாக்களிச்சிருந்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய அத்தனை உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாருமா. தமிழ்நாட்டோட மக்களோட மானத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. டெல்லிக்கு போக மோடி கிட்ட அடை வச்சுட்டாரு. நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் அசந்தோம்னா தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டு மானத்தையோ மோடி கிட்ட விட்டுருவாள். மோடி ஒரு வேலை பார்த்தா வருமா? ஞாபகம் இருக்கா? மோடி பேர சொன்னா திட்டுவீங்க. வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில மூணாவது இடம் கே பி சங்கர் பக்கத்துல உதயசூரிய சின்னம் அதுதான் மோடி தலையில குற்ற கொட்டு. மோடி கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை
திருட்டு பசங்க இதுக்கு செலவு கணக்கு எழுதிருக்காமா 75 கோடி செலவு இந்த மருத்துவமனைக்கு செலவு 75 கோடி 3 வருஷத்துக்கு முன்னாடி மோடி வந்து ரெட்டு வச்சுட்டு போனாரு நான் புடிங்கிட்டு வந்துட்டேன் இப்போ 10 நாளா மருத்துவமனையை காணணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு வரைக்கும் மருத்துவமனை நான் வச்சுக்கிறேன் 7ஆம் தேதி மருத்துவமனை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன்னு சொல்லிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட ஆட்சி நமக்கு தேவையில்லை மோடியோட அடிமை ஆட்சிமா இப்ப இருக்கிற அதிமுக அதிமுக கிடையாது மோடியோட அடிமை திமுக அமித்ஷா திமுக மோடி இந்த கல்லு வச்சு கல்ல செங்கல காட்டுறதுல இருந்து ஒரு சங்கியும் அலுவலா மோடி நேற்று மதுரையில வந்து பேசிட்டு போயிருக்காரு நாங்க கட்டி கொடுத்துடுறோம் சொல்லிட்டு இருக்காரு நேற்று வந்து மோடியே சொல்ல வச்சாருல தலைவர் சொல்லிட்டாரு ஆட்சி வந்துச்சுனா முதல் வேலை இந்த செங்கல் போய் உள்ள வச்சு மருத்துவமனையை கட்டி தருவோம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க நம்மளோட வாக்குறுதிகள் தலைவர் கொடுத்துருக்க உறுதிமொழிகள் வாக்குறுதிகளை மட்டும் நீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க தமிழ்நாட்டுல கலைஞர் இருந்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது நீட் தேர்வு கிடையாது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நீட் தேர்வு கிடையாது அந்த அம்மா இறந்த பிறகு இந்த 2 அடிமைகளும் சேர்ந்து நீட் தேர்வு கொண்டு திணிச்சாங்கம்மா மாணவர்கள் எதிர்த்தாங்க பெற்றோர்கள் எதிர்த்தாங்க ஆசிரியர்கள் எதிர்த்தாங்க அதிமுக காரன் இதற்கிறேன் சொன்னாமா 3 வருஷத்துக்கு முன்னாடி முதல் வழி பேரு என்ன இருக்கா அனிதான்ற பொண்ணு நம்ம ஏழை குடும்பத்தை அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழை விவசாய குடும்பத்து பொண்ணுமா நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1176 மார்க் வாங்கிச்சு டாக்டர் அவரு ஆசைப்பட்டுச்சு தப்பா தற்கொலை பண்ணிக்கிச்சு அனிதாவை ஆரம்பிச்சு அனிதால ஆரம்பிச்சுமா கோயம்புத்தூர்ல சுபஸ்ரீ பிரதிபா மோனிஷா திருச்சியில இன்னொரு சுபஸ்ரீ தனலட்சுமி கீர்த்தனா ஏஞ்சலினா வைசியா ரீதுஸ்ரீ ஜோதிஸ்ரீ ஆதித்யா மோதிலால் விக்னேஷ் 16 குழந்தைங்க இந்த 3 வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் மாணவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஜூன் 3ஆம் தேதி யார் பிறந்த நாள் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் 3 அன்னைக்கு ஒரு குடும்பத்திற்கும் ஒரு ரேஷன் அட்டைக்கும் கொரோனா நிவாரண தொகையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர் விலை உங்களுக்கு தெரியும் 100 ரூபாய் மானியம் கொடுத்து கேஸ் சிலிண்டர் விலை குறைத்து தரப்படும் மகளிர் சேவை குழுக்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அத்தனையும் தள்ளுபடி செய்யப்படும் அப்புறம் 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அத 40% உயர்த்தி தரப்படும் முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்துருந்தோம் இப்ப அதை நிப்பாட்டிட்டாங்க இப்ப அதை உயர்த்தி 1500 ரூபாய்க்காக உயர்த்தி தரப்படும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் வருடாவருடம் 10 லட்சம் இளைஞர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு வேலை இல்லை வடநாட்டுல இருந்து வந்து எல்லாம் யாரும் பார்த்துட்டு இருக்கா தலைவர் சொல்லியிருக்காரு எல்லா தொழிற்சாலைகளையும் எல்லா தொழில் நிறுவனங்களையும் இனிமே 75% தமிழர்களுக்கு தான் வேலைன்னு சட்டம் நிறைவேற்றப்படும் இதெல்லாம் நடக்கணும்னா 4ஆம் தேதி நீங்க போட போறீங்க உதயசனிசன் குத்த போறீங்க அது தெரியும் ஆனா நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு சாயங்காலம் 7 மணி கிட்டத்தட்ட வெறும் 24 மணி நேரம் தான் இருக்கு இந்த 24 மணி நேரமும் நம்ம தூக்கமோ சாப்பாடோ அதை பத்திலாம் கவலைப்படாம நம்ம சங்கரோட வெற்றியை மட்டும்தான் நமக்கு குறிக்கோள் வெற்றி பெற வச்சிருக்கீங்களா ஒன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு வேட்பாளரும் 234 தொகுதியில வெற்றி வேட்பாளர் அறிவிச்சிட்டேன் ஆனா நம்ம எப்படி உழைக்கணும் எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னா ஒரு தொகுதியிலும் வேட்பாளராக நிக்கிறது முத்தமிழ்கள் கலைஞர் தான் வேட்பாளருங்கிற அந்த உணர்வோடு பிரச்சாரம் பண்ணணும் இந்த பக்கம் நிக்கிறது கலைஞர் நம்ம பக்கம் நிக்கிறது கலைஞர் நமக்கு எதிர்த்து நிக்கிறது மோடி கலைஞரா மோடியான்னு பார்த்துக்கலாமா கலைஞரை ஜெயிக்க வைப்பீங்களா சங்கரோட வெற்றி உறுதியா இதையெல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுனா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் தங்கர் அவர்களுக்கு உதயசூரியன் சென்ற வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை
மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.